நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு நான் சொல்ல இருக்கின்ற ஒரு சங்கதி நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தருவது மட்டுமல்ல, சிலிர்ப்பையும் தரும். சிலிர்ப்போடு கூட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையையும் நமக்கு தரும். அப்படி ஒரு சம்பவம், மகா பெரியவர் அவர்கள் 1994 அமரத்துவம் அடைந்து விட்டார். பொதுவாக மகான்கள் இந்த மண்ணை விட்டு செல்லும் பொழுது அவர்களுடைய பூத உடல்தான் நம்மிடம் இல்லாமல் போகிறதே அன்றி அவர்களுடைய ஆத்மா நம்மோடு இருந்து நமக்கு நல்ல வழி காட்டி கொண்டிருக்கிறது என்றுதான் எல்லோரும் சொல்லுவார்கள். அதுதான் உண்மையும் கூட. சொல்லப்போனால் வாழும் காலத்தில் அவர்கள் இருந்த சக்தியை விட, அவர்களுக்கு இருந்த சக்தியை விட அமரத்துவம் அடைந்து விட்ட நிலையிலே அவர்களுக்கு பல மடங்கு சக்தி. அவர்கள் தெய்வத்தோடு தெய்வமாக கலந்து விட்ட நிலையிலே அவர்கள் நினைத்தால் நமக்கு பல வகைகளிலே அனுகிரகம் செய்ய முடியும். இந்த உடம்போடு இருக்கும் பொழுது பௌதீக விதிகள் தடையாக இருக்கிறது. இந்த உடம்பு இல்லாமல் போகும்பொழுது அந்த பௌதீக விதிகளை வென்று செயலாற்ற அவர்களால் முடிகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு நான் சொல்ல போகிற ஒரு சம்பவம், பெரியவர் அவர்கள் மறைந்தும் மறையாமல் நமக்கு நம்மோடு இப்பொழுதும் இருக்கிறார், நமக்கு நல்ல வழி காட்டி கொண்டிருக்கிறார் என்பதற்கு சாட்சியான ஒரு அனுபவம். ஒரு அன்பர் அவருக்கு ஒரு பிள்ளை. இவர்கள் இருவரும் பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார்கள். அப்படி தரிசனம் செய்ய வரும் பொழுது அந்த பிள்ளை முகத்திலே சோகம். என்ன காரணம் என்று பெரியவர் கேட்கிறார். அந்த பிள்ளை சொல்கிறார், நான் வந்து சிஏ படிக்கணும், அதாவது கணக்கியல், சார்ட்டர்ட் ஆஃப் அக்கவுண்டன்ட், ஆடிட்டருக்கு உண்டான படிப்பு. அந்த படிப்பை நான் படித்து ஒரு ஆடிட்டராக விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை என்னால் முழுமையாக அந்த படிப்பை படிக்க முடியுமோ முடியாதோ என்று எண்ண வைக்கிறது. குறிப்பாக குடும்பத்து வறுமை. நான் இப்பொழுதே வேலைக்கு போனால் குடும்பத்தில் எல்லோருக்கும் மிக உதவியாக இருக்கும். ஆனால் நான் ஆடிட்டர் படிப்பு படிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த சம்பளமும் இல்லாமல் ஆடிட்டர் ஒருவரிடம் 2 போய் நான் வேலை பார்க்கணும். அதற்கு பிறகுதான் நான் பரீட்சை எழுதி பாஸ் செய்ய முடியும். சிஏ என்கின்ற அந்த படிப்புக்கு பின்னாலே இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்று அந்த பிள்ளை பெரியவரிடம் சொல்லுகிறார். உடனே உங்க அப்பா, உன் தாத்தா இவர்களெல்லாம் இப்படி படித்து விட்டு இப்படி வேலை பார்த்து சம்பாதிக்கணும் என்றா நினைத்தார்கள், அவர்கள் வாழாமல் போய்விட்டார்களா, அப்படி என்ன அந்த படிப்பு என்று கேட்கவும், எனக்கு அந்த படிப்பின் மேல் மிகுந்த பிரியம், நான் கணக்கு நன்றாக போடுவேன், அவர்கள் படிக்கவில்லை என்பதற்காக நான் படிக்கக்கூடாதா என்ன என்று பெரியவரிடம் தனக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை, தன்னுடைய அக்கறையை வெளிக்காட்டுகிறார். சொல்ல போனால் அந்த அக்கறை இருக்கிறதா என்பதற்காகத்தான் பெரியவர் அப்படி கேட்டார். உடனே பெரியவர் சிரித்து கொண்டே, இப்போ உனக்கு என்ன வேணும், நீ நல்ல விதமாக சிஏ முடிச்சு ஆடிட்டர் ஆகணும் அவ்வளவுதானே என்று கேட்டார். ஆமாம், எனக்கு நீங்கள் அதற்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்ற உடனே பெரியவர் சிரித்து கொண்டே சொன்னார், தபார் நீ வெறும் ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொன்னால நான் பண்ண மாட்டேன். நீ ஒன்று கேட்ட, பதிலுக்கு நான் ஒன்று கேட்குறேன், நீ தரேன்னு சொல்லு, நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் என்கிறார். என்ன என்று அவர் கேட்கவும், நீ இந்த படிப்பை படித்து முடித்து விட்டால், நல்ல விதமாக முதல் அட்டம்ப்டிலேயே பாஸ் செய்து முடித்து விட்டால் இந்த மடத்துக்கு 10,000 டொனேஷன் தரணும், தருவியா என்று கேட்கிறான். அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆச்சரியமாக போகிறது. பாஸ் செய்து விட்டால் லட்சக்கணக்கில் சம்பளம், 10,000 என்பது ஒன்றுமே கிடையாது. இதை போய் ஒரு பெரிய விஷயமாக பெரியவர் கேட்கிறாரே என்று மனசுக்குள்ள ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெரியவர் இப்படி கேட்கிறார் என்றால் ஏதாவது காரணம் இருக்கும், அவராவது கேட்பதாவது. அப்படிப்பட்டவர் கேட்கிறார் என்று சொன்னால் நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இருந்தாலும் 10,000 என்பது தனக்கு ஒரு பொருட்டில்லை
எப்பாடுபட்டாவது அதை கொடுத்து விடலாம் என்கின்ற நிலையில் நிச்சயமாக தருகிறேன் என்று அந்த பிள்ளை சொல்கிறார். வாக்கு மாறக்கூடாது என்கிறார், நிச்சயம் மாறமாட்டேன் என்கிறார். இந்த சம்பவம் 90களில் நடந்தது. பெரியவர் 94 அமரத்துவம் அடைந்து விட்டார். இப்ப பெரியவர் இல்லை, ஆனால் பெரியவருடைய அனுகிரகம் இருக்கிறதே அது வேலை செய்து அந்த பிள்ளை சிஏ முடித்து ஆடிட்டராக ஆகிவிட்டார். இருந்தாலும் பெரியவர் சொன்னது போல 10,000 ரூபாய் யார்கிட்ட போய் கொடுக்கறது, பெரியவரும் இல்லை. அதனால அந்த விஷயத்தை பற்றியே அந்த பிள்ளை யோசிக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் ஒரு நாள் அதிகாலை அந்த பிள்ளைக்கு கனவு வருகிறது. கனவில் பெரியவர் தோன்றி, பூனா கிருஷ்ணமூர்த்தி என்று ஒருவர், அவர் மடத்திற்கு கைங்கரியம் செய்கின்றவர், பேப்பர் ஸ்டாம்ப் தபால் செலவு என்று அவர் ரொம்ப கஷ்டப்படுகிறார், அவருக்காக நீ என்ன செய்கிறாய் என்று சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் 1,387 ரூபாயை அவருக்கு மணி ஆர்டர் செய் என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், கனவு கலைந்து எழுந்த பிறகுதான் தெரிகிறது நடந்தது, தனக்கு ஏற்பட்டது கனவு என்று. இந்த கனவை எப்படி எடுத்துக்கொள்வது? கனவு என்பது எண்ணங்களினுடைய கசிவு. யார் அந்த பூனா கிருஷ்ணமூர்த்தி? அவருக்கு எதற்கு உதவி செய்ய என்று சொல்லிவிட்டு போல, அது என்ன கணக்காக 1,387 ரூபாய் என்கின்ற ஒரு அளவு? இப்படி அவருக்குள்ள பலவிதமான கேள்விகள். இந்த நிலையிலே அவருடைய நண்பர் அவரை பார்க்க வரும்பொழுது அந்த நண்பரிடமும் பகிர்ந்து கொள்கிறார், இப்படி ஒரு கனவு வந்தது அப்படின்னு. உடனே அந்த நண்பர் என்ன சொன்னார் தெரியுமா? பொதுவாக கனவு வந்தால் கண்ட கனவை வெளியில தெளிவாக சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும். ஆனால் நீ மிக தெளிவாக சொல்லுகிறாய், குறிப்பாக தொகை முதற்கொண்டு சொல்லுகிறாய். அதே சமயம் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இந்த பூனா கிருஷ்ணமூர்த்தி என்பவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அப்படி ஒருவர் நிஜமாலுமே இருக்கிறார் அப்படின்னு இவர் சொல்லவும் அந்த ஆடிட்டர் பையனுக்கு ரொம்ப ஆச்சரியம். தன் கனவில் வந்த மனிதர் உயிரோடு இருக்கிறாரா என்றால், அப்படிப்பட்டவருக்குத்தான் பெரியவர் உதவி செய்ய சொல்லி இருக்கிறாரா? அவர் எங்கிருக்கிறார்? முதல்ல அவரை கண்டுபிடிக்கணும் என்று சொல்லும் பொழுது, காஞ்சிபுரத்தில் தான் இருக்கார், நான் உனக்கு அவர் எங்க இருக்கிறார் என்பதை கண்டறிந்து வந்து சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் போகிறார். போன பிறகு பார்த்தால் அவர் இருக்கின்ற இடமும் தெரிந்து விட்டது. இப்பொழுது முகவரியோடு வருகிறார். அவர் இருக்கார், பெரியவர் சொன்னது போல மடத்து கைங்கரியம் செய்பவர் அவர், குறிப்பாக மடத்து நிகழ்ச்சிகளை எல்லாம் எழுதி யார் யாருக்கு தெரிவிக்க வேண்டுமோ அதை தெரிவிப்பவர். இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகளாக அவர் இந்த கடமையை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் மடத்திடம் எதுவுமே எதிர்பார்ப்பதில்லை. இப்பொழுது அவருக்கு ரொம்ப வயதாகிவிட்டது, இருந்தாலும் இப்பொழுதும் அவர் விடாமல் தன் சொந்த கை காசை போட்டு இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பிறகுதான் அந்த பிள்ளைக்கு புரிந்தது, பெரியவர் வந்து ஏதோ நம்மை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார் என்று. அதற்கு பிறகு என்ன ஆனது? நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.